E-Learning at Ease YouTube channel க்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Google Classroom மொபைல் செயலியில ஒரு மாணவனாக இணைவது எப்படி. Google Classroom என்பது உங்கள் பள்ளி அல்லது கல்லூரி வகுப்பறையை நீங்கள் இருக்கும் இடத்திற்கே ஆன்லைன் மூலம் கொண்டு வரும் ஒரு செயலியாகும். சமீப காலத்தில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகங்கள் மாணவர்களை ஆன்லைன் மூலம் கல்வி கற்பதற்கு முயற்சி செய்து வருகின்றன. அதில் கூகுள் கிளாஸ் ரூமின் பங்கு மிக முக்கியமானது. ஒரு மாணவனாக கூகுள் கிளாஸ் ரூமின் முக்கியமான ஃபீச்சர்ஸ்களை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். கூகுள் கிளாஸ் ரூமை நீங்கள் உங்கள் லேப்டாப் அல்லது பிசியில் உள்ள வெப் ப்ரௌசர் மூலமாகவும் உபயோகிக்கலாம். அல்லது உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுள் கிளாஸ் ரூம் செயலியை பதிவிறக்கம் செய்தும் உபயோகப்படுத்தலாம். கூகுள் கிளாஸ் ரூமை பயன்படுத்தி மாணவர்கள் தங்கள் பாட சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை தங்கள் ஆசிரியர்களிடம் எந்நேரமும் கேட்டு தீர்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அசைன்மெண்ட்டுகள், பாட சம்பந்தப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல்கள் இவற்றையெல்லாம் மாணவர்கள் எளிதாக எந்நேரமும் ஆன்லைன் மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம். கூகுள் கிளாஸ் ரூமில் மாணவராக இணைவதற்கு என்னென்ன தேவைகள்? முதலில் கூகுள் கிளாஸ் ரூம் செயலியை உங்கள் மொபைல் ஃபோனில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். உங்களிடம் ஜிமெயில் ஐடி அவசியம் இருக்க வேண்டும். ஆசிரியர் அனுப்பிய கிளாஸ் கோட், அதாவது வகுப்பு குறியீடு, உங்கள் ஆசிரியர் கூகுள் கிளாஸ் ரூமில் பதிவு செய்து கிளாஸ் கோடு உருவாக்க வேண்டும். அந்த கிளாஸ் கோடை உங்களிடம் பகிர வேண்டும். கிளாஸ் கோடு இல்லை என்றால் நீங்கள் உங்கள் ஆசிரியர் அனுப்பிய மின்னஞ்சல் அழைப்பு, அதாவது இமெயில் இன்விடேஷன் மூலமாகவும் நீங்கள் உங்கள் ஆசிரியரின் வகுப்பில் இணையலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுள் கிளாஸ் ரூம் செயலியை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்து இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும். இன்ஸ்டால் செய்த பிறகு கூகுள் கிளாஸ் ரூம் செயலியை திறந்தால் இந்த திரை உங்கள் முன்பு வரும். இதில் வலதுபுறம் மேற்புறம் உள்ள இந்த மூன்று கோடுகளை பயன்படுத்தி உங்கள் ஜிமெயில் ஐடியை என்டர் செய்து லாகின் செய்து கொள்ள வேண்டும். கூகுள் கிளாஸ் ரூம் செயலியில் உங்கள் ஜிமெயில் ஐடியை பயன்படுத்தி லாகின் செய்த பிறகு உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு அளித்த கிளாஸ் கோடை பயன்படுத்தி வகுப்பில் இணைய வேண்டும். அதற்கு உங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் செயலியில் வலதுபுறம் மேலே உள்ள இந்த ப்ளஸ் சிம்பலை டேப் செய்ய வேண்டும். இந்த ப்ளஸ் குறியீட்டை டேப் செய்த பின்பு அதிலிருந்து ரெண்டு ஆப்ஷன்கள் வரும், ஜாயின் கிளாஸ், கிரியேட் கிளாஸ். ஜாயின் கிளாஸ் என்பது நீங்கள் உங்கள் ஆசிரியர் உருவாக்கிய வகுப்பில் இணைவதற்கான ஆப்ஷன். கிரியேட் கிளாஸ் என்பது உங்கள் ஆசிரியர் புதிதாக வகுப்பு தொடங்குவதற்கான ஆப்ஷன். நீங்கள் ஒரு மாணவராக நீங்கள் ஜாயின் கிளாஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். ஜாயின் கிளாஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் செய்தவுடன் இந்த திரை உங்கள் முன்பு வரும். நீங்கள் இந்த கிளாஸ் கோட் என்ற இடத்தில் உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு அளித்த கிளாஸ் கோடை இதுபோல் டைப் செய்ய வேண்டும். உங்கள் கிளாஸ் கோடை பதிவிட்ட பிறகு இந்த ஜாயின் என்கிற பட்டன் ஊதாவாக மாறும், அதாவது இந்த ஜாயின் பட்டன் ஆக்டிவேட் ஆகும். இப்பொழுது நீங்கள் இந்த ஜாயின் பட்டனை கிளிக் செய்தால் உங்கள் ஆசிரியர் உருவாக்கிய அந்த வகுப்பில் இணையலாம். உங்களிடம் ஆசிரியர் உருவாக்கிய கிளாஸ் கோட் இல்லை என்றால் உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு அனுப்பிய மின்னஞ்சல் அழைப்பு மூலமாகவும், அதாவது இமெயில் இன்விடேஷன் ஃபார் ஹிஸ் கிளாஸ், அது மூலமாகவும் நீங்கள் உங்கள் ஆசிரியரின் வகுப்பில் கூகுள் கிளாஸ் ரூமில் இணையலாம். உங்கள் ஆசிரியர் அனுப்பிய இமெயில் இன்விடேஷன் இந்த திரையில் உள்ளது போல் இருக்கும். அந்த இமெயில் இன்விடேஷனில் ஜாயின் என்ற ஒரு ஊதா கலர் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் அழுத்தினால் இதன் மூலமாகவும் நீங்கள் உங்கள் ஆசிரியர் உருவாக்கிய வகுப்பில் இணையலாம். இந்த வீடியோ மூலம்
கூகுள் கிளாஸ் ரூமின் அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன் மூலம் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கூடிய விரைவில் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைக்க முயல்கிறேன். மறவாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பெற e-learning at ease யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.